அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டுருக்க இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் இல்லாத நாளே கிடையாது, பிரச்சனைகள் இல்லாத விஷயமே கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த பிரச்சனைகளை ஏதோ ஒரு பெரிய பூதாகாரமாக விஷயமாக்கி அதை நம்மளும் பயந்து அவங்களையும் பயமுறுத்தி ரொம்ப பெரிய பிரச்சனையாக அதை நம்மளே உருவாக்கிட்டுறோம். இது வந்து ஒரு அப்பா மகனுக்கு இடையில் உள்ளது. அந்த அப்பா அந்த ஒரு பிரச்சனைனா அதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணணும், எப்படி அதை சுலபமாக சரி பண்ணணும் அப்படிங்கிறத தன்னோட பையனுக்கு அவர் சொல்லி கொடுக்குறாரு. என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அப்பா இருக்கார். அவரோட பையன் சின்ன பையனாக இருக்கும்போது வந்து பிரச்சனைனா அவனே ஒரு கலக்கத்தோடு வந்து தான் அவங்க அப்பா கிட்டே சொல்லுவான், அப்பா இதை மாதிரி ஒரு பிரச்சனைப்பா அப்படின்னோடனே அவங்க அப்பா சொல்கிற முதல் வார்த்தை, இவ்வளோதானப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தீர்வை சொல்லிடுவார். பையன் சந்தோஷமாக போய் அந்த பிரச்சனையை தீர்த்து முடிவு பண்ணிவிட்டு வந்துடுவான். இப்படியே நாட்கள் வளர்ந்துட்டே இருந்துச்சு. அப்பாவுக்கும் வயசாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பையனும் வளர்ந்து பெரிய பையனாக ஆயிட்டான். அப்படி ஆகும்போது இந்த பையன் ஒரு நாள் பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகிட்டு நல்ல பெரிய சாதனையெல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப டாப் மோஸ்ட்டில் இருக்கான். அப்படி இருக்கும்போது இவனுக்கு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வந்துருச்சு. இப்போ அவங்க அப்பா நினச்சிட்ருக்காரு, பிரச்சனை வந்துருச்சு, பையன் நம்மக்கிட்ட வரப்போகிறானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதே மாதிரி அந்த பையனும் வர்றான் அவங்க அப்பாவை தேடி. வந்தவன் சிரிச்சுக்கிட்டே வந்தான். அவங்க அப்பாவுக்கு ஆச்சரியம், இவ்வளோ பிரச்சனை அவனை சுற்றி இருக்குது, அவனுக்கு பின்னாடி இவ்வளோ பிரச்சனை இருக்குது, சிரிச்சுக்கிட்டே வரானே பையன் நம்மளுக்கு நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆச்சரியமாக பார்க்குறாரு. அவன் வந்து சொல்கிறான், அப்பா இதை மாதிரி பிரச்சனைப்பா, இப்படி சால்வ் பண்ணலான் இருக்கேன்ப்பா, இப்படி இதை பண்ணால் சரியாயிடும்னு எனக்கு தோணுதுப்பா அப்படின்னு அவனே சொல்கிறான். அவங்க அப்பாவுக்கு ஆச்சரியம் தாங்கலை. அவர் அவங்க பையனை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவன் கேட்குறான், அப்பா எனக்கு ஒரு சந்தேகம், இவ்வளோ நாளாக கேட்கணுன்ட்டு இருந்தேன், இன்றைக்கி நான் கேட்கலாமா அப்படின்னு கேட்குறான். உங்கள் அப்பா சொல்கிறாரு, கேளுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைப்பா, எப்போ நான் பிரச்சனைன்னு வந்தாலும் சரி, அது என்னோடய சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்தாலும் சரி, இவ்வளோதானாப்பா அப்படின்னு கேட்குறீங்களே, அது எப்படிப்பா, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எப்படி நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லைப்பா, நான்லாம் பிரச்சனைன்னு சொன்னால் எனக்கெல்லாம் எடுத்து சொல்ல ஆள் இல்லை, இதை இந்த பிரச்சனையை இப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லித்தரத்துக்கு கூட எனக்கு ஆள் இல்லை, அது மட்டும் இல்லை, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு ஆறுதல் சொல்கிறதுக்கு கூட எனக்கு யாரும் இல்லை, அதை பெருசாக வளர்த்து விடுறதுக்கு தான் எனக்கு அப்போதைக்கு ஆள் இருந்தாங்க, அதையே நான் உனக்கு செய்ய விரும்பலை, அதனால் நான் எப்போவுமே இவ்வளோதானா அப்படின்னு கேட்பேன், அதனால் அதுக்கு உனக்கு தீர்வு எளிமையாக கிடச்சிரும், அதுவே நானே உன்னை பயமுறுத்தினேன்னா நீனே அதை கவலையில் உட்காந்துருவ, அதனால் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருக்கட்டும், இவ்வளோ பெருசா அப்படின்னு நினச்சான்னா அவன் அதில் தோல்வி அடைஞ்சிருவான், அதோட அவனோட வாழ்க்கையே வேறு மாதிரி ஆகிடும், அதனால தான் நான் எப்போவுமே உனக்கு இவ்வளோ தானே அப்படின்னு கேட்குறேன், அதனால் நீ இந்த வயசில் வந்து நீனே பிரச்சனையும் கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனைக்குள்ள தீர்வையும் என்கிட்ட சொல்லி இது சரிதானாப்பான்னு கேட்குற அளவுக்கு வளர்ந்துருக்க, உன்னை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன்ப்பா அப்படின்னு சொன்னாரான் அந்த அப்பா. அதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், நம்ம பசங்களுக்கு அது சாப்பிட்ற விஷயமாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூடவாக இருக்கலாம், ஸ்கூலில் டீச்சர் கூடவாக இருக்கலாம், பக்கத்து வீட்டு பசங்களோடையாக இருக்கலாம், வீட்டில் இருக்க பெரியவங்க கூடையாக இருக்கலாம், யார் கூட வேணாலும் இருக்கலாம், நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு சொல்லித்தரலாம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைப்பா, இதெல்லாம் இப்படி பண்ணால் சரியாயிடும்ப்பா அப்படின்னு பின்னாடி இருந்து நம்ம எடுத்து சொன்னோன்னா, பின்னாடி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்து நம்ம எடுத்து சொன்னோன்னா, நம்ம பசங்க கண்டிப்பாக நம்ம பேச்சை கேட்டு அதுபடி நம்மள்கிட்ட நடப்பாங்க. நன்றி, வணக்கம்.